ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, என் நன்றியோடு மெச்சரிக்கிறேன். இந்த மாலையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி கூடி வந்தோம். உம்முடைய அருமையான வாக்கு தத்தங்களும் நீர் எங்களுக்கு செய்து முடித்ததை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? உம்மை ஆராதிப்பதற்கும் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கவும் பலன் உள்ளவர்களாய் நீர் எங்களை கொண்டு என்ன செய்யும்படி தீர்மானித்தோ அதை செய்து முடிக்க உம்முடைய வார்த்தையை அறிகிற அறிவினாலே நாங்கள் பலனடைந்து கர்த்தாவே, இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு போதியும் கற்றுத்தாரும். நாங்கள் மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல நாங்கள் விரும்பி வந்திருக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபை நாம் என்று சொல்லுவோம். நன்ற கரங்களை தாட்டி நாம் தேவனை துதிப்போமே. மேன், ஒவ்வொரு வாரமும் நாம் தேவன் அருளினதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நாம் சில நேரங்கள் ஜெபிக்கிற விதம் தவறான ஒரு விதத்திலே நாம் ஜெபிக்க முற்பட்டு விடுகிறோம். அவரிடத்திலே மிகவும் அதிகமாய் கெஞ்சி, அல்லது என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியுமா, எப்படியாவது எனக்கு அவர் ஒரு இரக்கத்தை காட்ட மாட்டாரா என்கிறது போலதான் நம்முடைய ஜெபங்கள் அதிக நேரம் அமைந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் தேவன் நமக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு என்ன செய்தார் என்பது மிக முக்கியமானது. அதை சொல்லதான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். அதை சுவிசேஷம் அல்லது நல்ல செய்தி என்று சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு இவரை, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, வேதம் சொல்லுகிற விதத்தை பாருங்கள், இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே வந்துவிட்டீர்கள். ஆக இந்த கிறிஸ்துவம் ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நாம் இப்பொழுது விடுதலையாகி தேவனுடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே பயம் இல்லை, அந்த ராஜ்யத்திலே கலக்கம் இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, சாபம் இல்லை. ஆனால் இருளின் ராஜ்யத்திலே கண்ணீர், துக்கம், வேதனை, சாபங்கள் இந்த உலகத்திலே இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதை வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி நான் தேவ ராஜ்யத்திலே வந்தேன். வேதம் சொல்ல உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. ஆமென். அப்போ நம்முடைய குடியிருப்பு வேதம் சொல்லும் பரலோகம் என்னுடைய குடியிருப்பாக இருக்கிறது. அதாவது தேவ ராஜ்யத்திலே நான் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அப்போ அந்த ராஜ்யத்திலே இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே என்னென்ன கொடுத்திருக்கிறார், என்ன நான் பெற்றிருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமானது. கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்கு பதிலாக பாவத்து நிமித்தம் அவர் நம்முடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வேதனைகள், நம்ம பாவத்திற்கான தண்டனை, அந்த பனிஷ்மெண்ட் வேதம் சொல்லுது அவர் மேல் விழுந்தது. ஆகவே அவர் எனது நிமித்தம், நமது நிமித்தம், பாவங்கள் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அதற்கான பரிகாரம் செய்யப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவரே என்னுடைய பரிகாரி. இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அல்லது அதற்கான கிரயத்தை செலுத்தும்படி அவர் தமது ஜீவனை கொடுத்தபடினாலே வேதம் சொல்லு மரித்திருந்த நாம் ஜீவனை பெற்றோம். அப்படின்னா இயேசுநாதர் எதுக்கு வந்தார்னா, ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர், நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும்படி. அப்போ அவருடைய ஜீவன் கொடுக்கும்படின்னு சொல்லும்போது அதிலே நமக்கு விளங்குது, நாம் செத்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அப்போ மரணம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது ஒரு பிரிவு. தேவனை விட்டு என்றைக்கு மனுஷன் பிரிந்தானோ அதை நம்ம சுலபமாக விளங்கிக் கொள்ளும்படி வேதம் மிக அருமையான வார்த்தை சொல்கிறது மரணம்னு. ஒரு ஆள் செத்துட்டாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன தான் அவருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளோ பேசினாலும் அவர் உங்ககிட்ட தொடர்பு கொள்ளவே முடியாது, ஏன்னா அவர் பிரிஞ்சிட்டார். அப்போ அவர் நம்ம பிரிந்ததை தான் மரணம்னு சொல்கிறோம். அதே போல் மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான். அந்த பிரிவு எப்பேற்பட்ட பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் செத்து போன பிறகு எப்படி தொடர்பற்ற ஒரு நிலையில், நீங்கள் என்ன தான் பேசினாலும் புரியாத ஒரு நிலையில அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல, ஏன்னா அவர் மரிச்சிட்டார். அதை போல் தேவனுடைய காரியத்தில் செத்து போயிருந்த நம்மை ஜீவன் கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ அந்த தேவனுடைய காரியங்களையும் ஆவிக்குரியதையும் தேவன் பரிசுத்தமான தேவனிடத்திலே உறவாடும்படி, ஆராதிக்கும்படி, ஃபெலோஷிப், ஐக்கியம் வைக்கும்படி செத்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பினார். அப்படி எழுப்பப்பட்ட நமக்கு வேதம் சொல்லுகிறது என்ன என்ன கொடுக்கப்பட்டது.
ஏதோ ஒரு மதம் மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து இந்த உலகத்தில் மனுஷனை தேவன் தமது சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்து அவனை ஆளும்படியான ஒரு ஆளுகையை கர்த்தர் அவன் கையில் கொடுத்தார். ஆகவே மனுஷன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு நான் உங்களுக்கு பல வாரமாக எப்படி நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வது என்பதை இந்த அடுத்த டைட்டிலில் நம்ம பார்த்துட்டு வரோம். தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏற்கனவே கொடுத்துட்டாரா, எல்லாவற்றையும் எனக்கு வேண்டிய யாவையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் தந்தருளின தேவன். எல்லாம் சொல்லுவோம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். திரும்ப சொல்லுங்க, ஜீவனுக்குன்னா டே டு டே லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டாரோ. இப்போ ஒரு பெரிய கேள்வினா, பாஸ்டர் நீங்கள் கொடுத்துட்டாருன்றீங்க எனக்கு இல்லையே என்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லையா. அப்போனா நான் என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனா அப்படின் போது, எதுக்கு தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது, ரட்சிப்பு என்பது ஒரு மதத்தை விட்டு மதம் வர்றதில்லை, உங்கள் பேரை மாற்றுறதில்லை. வேதம் சொல்கிறது 1 பேதுரு 3:9, ஜீவனை விரும்பி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கதசரா உங்களை அழைச்சாராம். எதுக்கு அழைச்சாரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி. அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி ஜீவனை விரும்பி, எல்லாம் சொல்லுவோம் ஜீவனை விரும்பி. அப்ப ஜீவன் என்றால் நன்மை ஆசீர்வாதம், எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. அப்ப மரணம் என்றால் தீமை சாபம், சொல்லுங்க மரணம்னா. அதனால்தான் நமக்கு கஷ்டம் வரும்போது, வாழ்க்கையில் ஒரு வியாதியோ குடும்பத்தில் பிரச்சனையோ வரும்போது, நீங்கள் அவங்கள போய் கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டே இருக்கேன், அவங்க சாகலை, ஆனால் அவங்களுக்கு அதோடைய வேதனை செத்து செத்து வாழ மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மரணம், தேவனை விட்டு மனுஷன் பிரிந்ததுனாலே இந்த பூமி சபிக்கப்பட்டு மனுஷன் வாழ்க்கையில் அது அந்த ஜீவனை அடைய முடியலை. அங்கே நல்லா வாழணும்னா நீங்கள் நினைக்காதீங்க பணம் உறவு இதனால் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், இல்லை உண்மையாகவே அது முற்றிலும் உண்மை அல்ல. பணம் தேவை, உறவுகள் தேவை. ஆனால் பணம் இருந்தாலும் நல்ல உறவுகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு வெற்றிடத்தை தான் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த மதத்திலையும் பாருங்கள், மனுஷங்க சொல்லுவாங்க உலகமே மாயை மாயன்னு சொல்லுவாங்க, ஆனால் தேவன் அப்படி சொல்கிறதில்ல. தேர்ஸ் அ பர்பஸ், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கத்தை தேவன் திட்டத்தை வச்சுருக்கார். எனக்கு மாயையான வாழ்க்கை அல்ல, கர்த்தர் சொல்றாரு நான் உன்னுடைய வெற்றிடத்தை நிரப்பிட்டேன். இப்போ அந்த எம்டினஸ் உள்ளே இருந்தது பாருங்க, அதை கர்த்தர் நம்மளுது எடுத்து போட்டு நமக்குள்ளே வந்து தங்கி அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கு ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது எதுக்கு அழைக்கப்பட்டேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி. எதை விரும்பணும், ஜீவனை விரும்பணும். எல்லாம் சொல்லுவோம், ஜீவன்னா நன்மையை விரும்பணும். திரும்ப சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க விரும்புறீங்களா? தெரியல எனக்கு, காது உள்ள நன்மையை விரும்புறீங்களா? நீங்க விரும்பாம வராது. ஒரு படிக்கிற பிள்ளை கூட படிக்கணும்னு விரும்பணும், அப்பதான் அதுக்கு மண்டையில மடிப்பு ஏறும். கேட்டு பாருங்க. அதே மாதிரி குடும்பத்துல கூட புருஷ மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும், அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, ஆனா சந்தோஷமா வாழ முடியாது. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க வேதம் சொல்லுது, முதல்ல நல்லா வாழணும்னு விரும்பு, நல்ல நாளை காண்பாய். எப்ப காண்பனா, நீ வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்து. அப்ப அறிவு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு என்னன்னா, கர்த்தர் என்னை எதுக்கு அழைச்சார்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டேன். அப்ப அந்த அழைப்பை பெற்ற நான் என்னத்தை பண்ணணும்னா, ஜீவனை விரும்பு, நீ வாழ்க்கையில நன்மையை விரும்பு, ஆசீர்வாதத்தை விரும்பு, சுகமான ஒரு காரியத்தை நீ விரும்பு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து வேதத்தை சொல்ற விதத்தை பாருங்க. ஏதோ கொஞ்சம் அப்படி சுமாரா வாழ்ந்துட்டு போன்னு சொல்ல மாட்டார், எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாம் சொல்லுங்க, இன்னதுல சொல்லி பாருங்க, நீங்க உங்களே உங்களுக்கு சொல்லுங்க, எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாயிரு. உங்களுக்கு சொல்லுங்க பாருங்க, சந்தேகம் வந்துடும், எங்க சுகமா வாழ்றேன், எல்லா விதத்திலும் எங்கெங்க வாழ்றேன். அதுக்கு தான் இங்க சபையில போதிச்சுட்டு இருக்கேன், எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறதுக்கு நீங்க அழுது கெஞ்சி மன்றாடி இப்படி கேட்டாதான் கொடுப்பாருன்ற
எல்லா மதம் என்ன சொல்கிறேன், நீ ஏதாவது ஒன்று பண்ணு, அப்போ தான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. கடவுள்கிட்ட நீ போனால் சும்மா போக முடியாது. அதனால் அங்கே நடுவில் ஒரு ஆள், ஒரு சாமியாரோ ஒரு குருவானவர் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ இதெல்லாம் செய், அப்போ கடவுள் உனக்கு கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் கவனிங்க, காஸ்பல் சுவிசேஷன்னா சொல்லுதுன்னா, நீ செய்கிறதுனால அவர் கொடுக்கல, அவர் செய்திருக்கிறார். அவர் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போ எபேசர் 1:3 நான் எடுத்துக்காட்டினேன், தேவன் ஏற்கனவே ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு பட்டுரு. சரி, ஆசீர்வதிக்கப்பட்ட நாம், எபேசியர் 2:7 சொல்கிறது, செத்து போயிருந்த நம்மை, பாவத்தினாலே மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பி, அதான் சொல்லுவோம், உன்னதங்களிலே எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கேயே கர்த்தர் உட்கார வச்சாராம். அப்போ நம்ம இதை பெற்றுக்கொள்வதற்கு, நான் உங்கள்கிட்ட பல வாரமாக மார்க்கின் சுவிசேஷம் 11:22-24 அந்த வசனத்தில் அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். 22 வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை குறித்த தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு உங்களுக்கு அறிந்தால், சத்தியத்தை அறிந்தால், தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு உங்களுக்கு கிடைக்குமானால் அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். அப்போது இந்த இருளிலிருந்து விடுதலையானன்னு சொன்னால், அறியாமையில் தேவன் செய்த நன்மை என்னன்னு தெரியாமல் நான் ஒரு குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ தேவன் என்னை வெளிச்சத்தில், தேவன் செய்து முடித்ததை அறிந்து கொள்ளும்படி ஞானத்தை அருளுகிற ஆவியை கர்த்தர் கொடுத்து, தேவன் நம்மை என்ன எவ்வளவு நன்மைகள் செய்தார் என்பதை வேதத்திலிருந்து நம்மளால் பார்த்தா நம்மளால் விளங்கிக்க முடியுது. காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது மரித்தீர்கள், ஆனாலும் உயிரோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம வந்து எடுத்து பார்த்தோம், விசுவாசம் அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு சில காரியத்தை. அந்த இடத்துல ஒரு அவர் ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தி மரம் இருக்குது, அந்த அத்தி மரத்தில் பழம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு போகிறார். அப்போது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன், இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது மனுஷனாக வந்தார். எல்லாம் சொல்லுவோம், மனுஷனாக இயேசு. பயப்படாமல் நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் நம்மெல்லாம் மனுஷன். ஆனால் நம்ம மனுஷன் சொல்லும்போது, நம்ம அப்பா, நம்முடைய அம்மா, நம்ம தாத்தா, பக்கத்து வீட்டுக்காரங்க, சில தலைவர்கள், நல்ல மனுஷன்லாம் பார்த்துருக்கோம். இவங்கள வச்சுட்டு அதை தான் மனுஷன் நினச்சிக்கூடாது. இந்த பாவத்தில் விழுந்த மனுஷனை தான் நம்ம பார்த்தோமே ஒழிய, அந்த ரியல் மேன், தேவன் சிருஷ்டித்த அந்த முதல் மனுஷன் ஆதாம் எப்படி இருந்தால் நம்ம பார்த்ததே கிடையாது. அவன் பாவத்தில் விழுந்த பிறகு வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு வந்த ஜென்ரேஷன் எல்லாமே அவன் வித்தினாலே, பாவ வித்தினாலே இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்தான். ஆனால் இவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது வேதம் சொல்கிறது, ஒரு ஆணின் வித்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். அப்போ அந்த மனுஷனாக வந்தது எதை காட்டுறாருன்னா, நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் யார், முதலாவது உங்களை குறித்த ஒரு காட்சியை அவர் காட்டுறார். அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மரத்தில் பழம் இருக்கா அப்படின்னு சொல்லி போகிறார். அப்போ அதில் வந்து எந்த பழமும் இல்லை. உடனே அந்த மரத்தை பார்த்து பேசுகிறாரு, இனி ஒருவனும் ஒரு நாளும் இடத்துல கனி புசியாது இருப்பானாங்க. மறுநாள் காலை 24 மணி நேரம் பொறுத்து, அடுத்த நாள் காலையில் வரும்பொழுது அந்த மரம் வேரோடு பட்டு போச்சு. உடனே பேதுரு நினைவு கூர்ந்து சொல்கிறாரு, ஆண்டவரே, ரபி, நீர் சபித்த மரம். அப்போது ஒரு காரியத்தை அங்கே எடுத்து காட்டுறாரு, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுனீங்கன்னா காணக்கூடிய மண்டலத்தில் எதுவும் நடக்காது, காணப்படாத மண்டலத்தை தான் முதல்ல நடக்கும். அப்போது இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், விசுவாசம் என்றால் அது எதை சம்பந்தப்பட்டதுன்னா, கண்ணால் பார்க்குறதல்ல, கண்ணால் காணப்படாத மண்டலத்தை குறித்து அங்கே சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால தான் விசுவாசம் என்பது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்கல, கண்ணால் காணப்படாத காரியத்தை விசுவாசிக்கிறோம். பார்க்கக்கூடியதுக்கு விசுவாசம் தேவையில்லை, காணப்படாது. அப்போ விசுவாசம் என்றால் நம்பப்படுகின்ற உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க. அப்ப விசுவாசம் என்பது காணப்படாத மண்டலத்தில் நடைபெறுகிறது. அப்ப உங்களுக்கு எடுத்து சொன்னேன், காணப்படுகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் காணப்படாத மண்டலம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கண்டு கொண்டிருக்கிற, தோன்றி கொண்டிருக்கிற எல்லா காரியமும் காணப்படாத மண்டலத்திலிருந்து வந்துச்சு. எங்கிருந்து வந்தது அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, இது இங்கே தோன்றல, இங்கே தோன்றி கொண்டிருக்கிற அத்தனையும் காணப்படாத மண்டலத்துக்கு வந்தது. அப்போ தோன்றி கொண்டிருக்கிற காரியத்தை விட காணப்படாத மண்டலம் ரொம்ப உண்மை.
அப்ப அது எங்க நீங்க ஜபிக்கும் பொழுதெல்லாம் முதல்ல அது ரிசல்ட் எங்க உங்களுக்கு பதில் உண்டாகுதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல, அதாவது காணப்படாத மண்டலத்துல தான் அங்க அதிசயம் முதல்ல நடக்குது, அங்கிருந்து தான் வருது. அப்போ அவர் சபிச்ச உடனே அந்த மரம் அங்கதான் இருக்கு, பச்சை பசியல் நடந்தானா அடுத்த நாள் காலையில தான் அந்த மரம் வேரோட பட்டு போச்சு. அப்படின்னா முதல்ல அதுக்கு நடந்த எங்க நடந்து எங்க செத்து போச்சுன்னா, காணப்படாத மண்டலத்துல வேர்ல அது செத்துச்சு. இப்ப இவங்க என்ன அதில் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இவர் பேசினாரு சொன்னாரு சொன்னபடி ஆயிடுச்சுன்னு இவங்களுக்கு ஒரு பெரிய வியப்பு. நல்லா கவனிங்க, இவர் ஒரு மரத்துக்கிட்ட பேசுறாரு, ஒரு அத்தாரிட்டியா பேசுறாரு. இவர் வந்து யார், இவர் இவ்வளோ ஒரு வல்லமையா பேசுறாரு, மரத்துக்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இவர் சொன்னாரு சொன்ன மாதிரி இந்த மரம் வேரோட பட்டு போடிச்சு நினைச்சு ஆச்சரியப்படும் போது, மத்தேயு 21:21 அவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சீங்க. இப்ப பாருங்களேன், மத்தேயு 21:21 22 நம்ம பார்க்க, அவர் அந்த மரத்தை சபிச்ச உடனே பாருங்க, உங்களுக்கெல்லாம் இது நடக்காது, நீங்கெல்லாம் 6 உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும், அப்போதான் இது நடக்கணும்னு சொல்லலை. கர்த்தாவுக்கு சித்தமானா இந்த மரம் வேரோடு பட்டு போட்டோம் அப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கல. அவர் சொல்லி கொடுக்குறாரு, என்ன பேசுறாரு நீங்க பாருங்க, இல்லை நீங்க ஒரு 6 காத்திருங்க அப்புறமா நடக்கணும்னு சொல்லலை. அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சந்தேகம்னா டபுள் மைண்ட், இரு மனதோடு நீங்கள் இராம, ஒரே மனமா. இந்த இரு மனம் உள்ளவன் வாழ்க்கையிலே நிலையற்றவன். அப்ப முதல்ல காரியம் சொல்ற, நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், தட் இஸ் த பாயிண்ட். அவர் செய்தாரு, அவர் செய்ததை இப்ப இவங்க ஆச்சரியப்பட்டு, இவரு சொல்றாரு இந்த மரம் வேரோட பட்டு போச்சே அப்படின்னு சொன்னவனே அவர் சொல்றாரு, நீங்கள், அதெல்லாம் சொல்லுங்க, நீங்கள் நீங்கள் செய்வது அல்லாமல், என்ன செய்வது அல்லாமல், அவர் சொல்றாரு, இந்த அத்தி மரத்துக்கு நான் செய்தது மாதிரி நீங்கள் செய்வது அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்து தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது சொன்னவர் நான் இல்லைங்க, சொன்னவர் எனேசு. நீங்க வேணா இங்கிலீஷ் பைபிள் பாருங்க, எல்லாம் ரெட் லெட்டர்ல இருக்கும், அவர் பேசுனதெல்லாம் ரெட் லெட்டர்ல போட்டிருக்கும். அவர் சொல்றாரு, நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, நீங்க இவ்வளவு நாள் நீங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை என்ன போலவே சிருஷ்டித்திருக்கிறேன், நான் செய்ததை நீங்களும் செய்ய முடியும். ரெண்டாமே வருது, அதனால வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நான் உதவ மாட்டேன், எனக்கு தெரியாது முடியாது, ஏன்னா யாருங்க எனக்கு ஒன்றும் இல்லை என்றதெல்லாம் உங்களை பத்தி பலர் பலவிதமான கருத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசுநாதர் உங்களை பத்தி சொல்றாரு, நீங்க சொன்னா சொன்ன மாதிரி ஆயிடுமா. அப்ப அதை எப்படி சொல்லணும்னா, இருதயத்துல சந்தேகப்படாமல் சொன்னால், எல்லாம் சொல்லுங்க, என்னது சொல்லி பாருங்க, நம்ம எதை விரும்பலையோ அதை சந்தேகப்படாமல் சொல்லுவோம். யாருமே வியாதியா இருக்கிறத விரும்புது இல்லைங்க, ஆனா சந்தேகப்படாம சொல்லுவாங்க, இன்னும் 3 சேர்த்தாலும் சேர்த்துருவேன். சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா சொல்லுவான், மனைவி கையை பிடிச்சிமா நான் போறேம்மா, என்ன மாதிரி தீர்க்க தரிசனமா பேசுறாரு பாருங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லாமல் ஆணித்தரமா அழுத்தமா சொல்லுவார், போய் பெரியமாவை எல்லாம் கூப்பிட்டு சித்தப்பாவெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடு, சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு, எனக்கு முடியல இன்னும் 2 ஒரு நாளில் போனாலும் போயிடுவேன்றாரு. வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்துட்டு நான் செத்த போயிடுவேன்றாரு. அதில் எந்த சந்தேகம் இல்லாமல் சொல்கிறார். கேட்டவொடனே மனைவி ஆடி போகுது, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, பணம் இல்லாத நிலை வரும்போது சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் விலைவாசி ஏறி போச்சு, போகிற இடத்துலாம் வேலை கிடைக்கல, இன்னும் 2 பொறுத்து 2 பொறுத்து என்ன தான் நடக்க போதுன்றத சந்தேகப்படாமல் நல்லா சொல்கிறாங்க. அழிவையும் நாசத்தையும் வியாதியும் பிரச்சனையும் போராட்டத்தையும் முடியாததையும் கஷ்டத்தையும் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரமான சம்பவத்தையும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அதை குறித்து பேசும்போது அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக உறுதியாக தெளிவுபட பேசுகிறோம், ஆனால் எதை விரும்புகிறோமோ அதை சொல்லும்போது ரொம்ப சந்தேகமாக சொல்கிறோம், தெரியல வருமா என்னன்னு தெரியல. ஏதோ போயிருக்கேன் கோயிலில், ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு கேட்டேன், அது வருமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கதை சொல்றாரு, நீ போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால வரப்போறது இல்ல, அவர் சொல்ற வார்த்தையை கேட்கறதுனால வரப்போல, கேட்டு விசுவாசித்தா வரும். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இங்க வந்து நான் போகாத கோயில் இல்லைங்க, நான் கேட்காத பிரசங்கம் இல்ல, நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சொன்னேன். நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல நிறைய பேரு, ஹிட்லர் கூட நிறைய பிரசங்கம் கேட்டிருக்காருன்னு.
ஏன் அவர் கேட்க நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் தான் கேட்டார். இந்த நாட்டில் இருக்கிற மத தலைவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஆனால் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களா? அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஒரு சிலர் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து மனசு நான் யார் மனசையும் புண்படுத்த விரும்பலை, நான் ஏதோ அது நல்லதோ கெட்டதோ நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு விட்டுடுறாங்க. காரணம் என்னன்னா அவங்க கண்ணில் பார்க்கல. சில காரியங்களை சொன்னாலும் கேட்கிறாங்க, அவர்கள் கண்ணால பார்க்காததுனால அவர்கள் அதை விசுவாசிக்கிறதுக்கு மனம் இல்லாம போகுது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணால பார்த்ததை நீ பேசுறதை விட காணப்படாததை நான் செய்ததை நீ இருதயத்துல விசுவாசிச்சு, நான் சொல்றதபடியே நீ செய்தா, நீ பேசினா, நீ சொன்னா உனக்கு உண்டாகும். அப்போ நான் இந்த மரத்தை பார்த்து பேசினேன், நீ மலையை பார்த்து பேசு. சபையர் என்ன அமைதியா இருக்கீங்க? அப்ப நேரா போய் ஒரு மலையை பார்த்து மலையே பெயர்ந்து போன்னு சொல்றது இல்ல. ஒரு இலஸ்ட்ரேஷன், ஒரு காரியத்தை கத்துக் கொடுக்குற. வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை, வியாதி, துன்பங்கள்லாம் வந்ததுன்னா ஒரு பெரிய மலை மாதிரி நிற்குது. அவங்க சொல்றாங்க, சின்னதா இருந்ததுங்க, இப்ப கடன் தொல்லை மலை மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அம்மாவுக்கு தான் அந்த மலை தெரியுது, பக்கத்துல ஒன்று தெரிய மாட்டுது. குடும்ப பிரச்சனையை சொல்றாங்க, இன்னும் சின்னதா வந்ததுங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய மலை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உனக்கு தெரியுதே இந்த மலையை பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எந்த மலையை பார்க்கறியோ அந்த மலையை பார்த்து, அது எவ்வளோ உயரம், அது எவ்வளோ பெருசு, நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவேன், எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு பேசாம அந்த மலையை பார்த்து சந்தேகப்படாம நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனு தன் இருதயத்தில் சந்தேகப்படாம சொன்னா, அவர் சொல்றாரு சொன்னபடியே உனக்கு ஆகும். பகலாலப்பா சொல்லுங்க, சொன்னால் சொன்னபடியே ஆகும். திரும்ப சொல்லுங்க, உங்களை பத்தி எவ்வளவு ஒரு உயர்வா வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மேடையில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னாதான் நடக்குமா? அங்க ஒருத்தரை பார்த்தங்க, அவர் நல்லா ஒரு அருமையான சட்டை போட்டிருக்காரு, அப்படியே ஒரு மத தலைவர் மாதிரியே இருக்காருங்க, வெள்ளை வெளியில போட்டிருக்காரு, அவரு உலகத்தையே வெறுத்துட்டாருங்க, காவி கலர்ல போட்டிருக்காரு, அவர் வாயிலிருந்து ஏதாவது அருள் வாக்கு வருமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் மனுஷ வாயை பார்த்தாங்க, ஒரு சிலர் கிளி வாயை பார்த்தாங்க. கிளி வாயிலேருந்து ஏதாவது கிடைக்குமா, அது ஏதாவது சொல்லுதான்னு சொல்லிட்டு அந்த கிளி கிட்ட அருள் வாக்கு கிடைக்குமா? ஒரு ஆள் குரங்கு வச்சு வாக்கு கேட்குறாரு, அது வந்து அது ஏதாவது எடுத்து கொடுத்து அதை எடுத்து படித்து சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் தான் நடக்க போகுது. கத்த சொல்கிறாரு, இன்னொருத்தன் வாயிலேருந்து வர்றது முக்கியம் இல்லை, உன் வாயில் வர்றது தான் உனக்கு நடக்கும். பக்கலாம் சொல்லுங்க, உன் வாயில் இருக்கிறது தான் உனக்கு நடக்கும். இதுதான் நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் வீட்டில் உங்களை பற்றி யாராவது ஒரு உலகத்தில் யார் வேணால் சொல்லட்டுங்க, உன் குடும்பம் என்ன ஆகிட போகுது பாரு, நீ என்ன, அது ஒன்றுமே நடக்காது தெரியுமா உங்களுக்கு. ஆனால் சொன்னதை சந்தேகப்படாமல் அம்மாவோ அப்பாவோ உங்களை உங்கள் குடும்பத்திலையோ யாராவது ஒருத்தர் சபிச்சுட்டாங்க வைங்க, நீங்கள் இப்போ இருந்தது சந்தேகப்படாமல் இப்படிலாம் சொல்லிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் செத்துருவோம் போலக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு செத்து போயிடுவீங்க. சொன்னால் அவங்க சொன்னதுனால இல்லை, நீங்கள் அதை என்னைக்கு உங்கள் வாயில் பேசுகிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. நீங்க பேசினாதான், நீங்க சொன்னாதான், அவங்க வாயில இருந்து உங்களை பத்தி எத்தனை என்ன சொன்னாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா அதை எடுத்து நீங்க பேசுறீங்க பாருங்க, அப்பவே தொடங்குச்சு உங்களுக்கு சாவுன்னு அர்த்தம். டாக்டர் சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவேன், உடனே நம்ம சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு 3 மாசம் கொடுத்தா கூட நம்ம 2 மாசத்துல போயிடுவோம், அவ்வளவு கில்லடிங்க நம்ம கடகடன்னு சொல்லிடுது. எல்லாருக்கிட்டையும் போய் கூப்பிட்டு சொல்லி, இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்த உடனே அவங்கவுங்களுக்கு ஃபோன் பண்ணி, என் பையன் சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் சொல்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் தான் மாற்றம் உண்டாக போதா? நான் சொல்லுகிறேன் பிரியமானர்களே, ஒரு நாள் உங்கள் வாயில் மரணம் வார்த்தை வரக்கூடாது. மரணமும் ஜீவனும் உங்கள் வாயில், உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் பேசுறதை பொறுத்து தான். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன காட்டுறேன்னா, கர்த்தர் இயேசுநாதர் இப்போ இந்த உலகத்தில் வந்து நீங்கள் யாருன்றது அடையாளத்தை காட்டுறாரு. நான் சொன்ன நடந்தது, நீங்கள் சொன்னாலும் நடக்கும். இந்த மாதிரி இது உலகத்தில் இது வரைக்கும் வந்தவங்க யாரும் சொன்னதே இல்லைங்க. சொன்னாலுமே சொல்ல, நீ சொன்னால் நடந்துருமா, அது ஆகிடுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவர் பாருங்கள், நான் சொன்னபடி நடக்குது, இப்போ நீ நான் சொல்கிறதுக்கு மேலே நீ செய்வன்றார். இப்போ தாங்க கையை தட்டி அவரை துதிக்கணும். நம்மளை கூப்பிட்டு நிறுத்து நிறுத்து, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ செய்திருப்பியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல, அவர் சொல்றாரு நான் செய்தேன், அதை விட நீ பெரிய காரியம் செய்வ. என்ன சொல்றாருன்னா, என்னை விசுவாசித்தால் நான் செய்த கிரியைகளை செய்வாய், அதை விட மிகப்பெரிய காரியத்தை செய்வாய். நல்லா கரங்களை தட்டி தேவனை துதிப்போம்.
அப்ப நான் உங்களுக்கு என்ன காட்டுறா, இயேசுநாதர் நம்மளை உயர்த்தி காட்டுறாரு. உங்க கீழே இருக்கிற உங்களை தூக்குறாரு. உங்கள் எண்ணங்கள் இதுவரைக்கும் நினைக்க முடியாத அளவுக்கு உங்க எண்ணங்களை விரிவாக்குறாரு. இதுவரை நீங்க பார்க்காத விதத்துல உங்களை பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை கொடுக்கிறார். நீங்க தவறுதலா பிறந்துட்டேன், ஆக்சிடென்டா பிறந்துட்டேன், எங்க அப்பா சரியா வளர்க்கல, எங்க அம்மா சரியில்லை, எனக்கு வந்த மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைச்சதுங்க எதமா சரியில்லை, அது இல்லைன்றதை விட நீங்க யாரும் தெரிஞ்சீங்க, நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் பலவான்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் முன்னேற முடியும், மதிலை தாண்ட முடியும். அவர் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அப்ப நமக்கு இப்ப என்ன முக்கியம்னா, இன்னைக்கு காட்ட போறேன், சந்தேகப்படக்கூடாது. எல்லாம் சொல்லுவோம், ரெண்டு மனம் இருக்கவே கூடாது. இந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணமே எனக்கு அதை குறித்த சரியான நாலேஜ் இல்லை. ஒரு காரியத்தை நான் உறுதிப்பட தெளிவாக நான் சந்தேகப்படாமல் பேசினேன்னா எனக்கு அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நான் அதை பற்றி நல்லா பேசுவேன். எதன்பதை உண்மைன்றீங்க, தேவனுடைய காரியத்தை குறித்த ஞானம், தேவனை வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத எனக்கு தெரியாத வரைக்கும் நான் சரியாக சொல்ல மாட்டேன். அப்போ நான் எப்படி பேசுவேன்னா, தெரியலைங்க, போனேன் கேட்டேன், பார்ப்போம் வருதா பார்ப்போம், ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் வரல. இப்ப அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு பாருங்க, யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் சாப்டர் 1:5, யாக்கோபு 1:5 நம்ம படிக்கலாம். பிசாசு ரொம்ப தந்திரமானவன் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு காட்டுறான், ஆனா கர்த்தர் உங்களை பலவானா காட்டுறாரு. இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டி அதுதான் நீங்க ரொம்ப பெரிய வாழ்க்கையில் நீங்க ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிற மாதிரி காட்டுறான். நான் சொல்றேன், நீங்கள் ஏற்கனவே விசுவாசம் நடந்துட்டு தான் இருக்கீங்க. எப்போ ரட்சிப்புள்ள வந்துட்டீங்களோ, போட்ல இருந்த அந்த சீமோன், அந்த பேதுரு இயேசுநாதர் கடல் மேல் நடந்து வராரு. பார்த்த உடனே அவன் பயந்த உடனே சீஷர்கள் சொல்றாங்க, ஏதோ ஆவேசம் சொல்லி ஆவி நினைச்சு பயப்படும் போது சொன்னாரு, அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு, பயப்படாதீங்க, அது நான் தான் சொல்றாரு. உடனே பேதுரு கேட்குறாரு, அது நீரா இருந்தால் நான் தண்ணியில் உங்கள் கூட வரட்டணும், சரி இறங்கி வாண்டார். ஹலோ, எப்போ உடனே அங்கே கூப்பிட்டு அப்படிலாம் கேட்காத, சித்தமாக இருந்தால் தண்ணி மேலே வரட்டுமா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லுறாரு. இல்லை இல்லை, உன்னால் முடியாது, ஒரு 3 உபாசிரு, என் லெவலுக்கு நீ வரல, நான் வந்து தேவனுடைய குமாரன், நீ ஒரு அற்ப மனுஷன், நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம கோயிலில் சில நேரத்தில் நம்மை நடத்துகிற சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், நீ ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது, நீ இப்போ தான் வந்துருக்க கோயில் புதுசாக, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன்னால் முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஒரு தடவை கூட நம்மளுக்கு மட்டமாக நினச்சதே கிடையாது. சந்தேகப்படாமல் இருந்தால் சரி. பேதுரு பார்த்து சொல்கிறாரு, வா இறங்கினவனே, அவன் இறங்கிட்டான் பாருங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், என்றைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டிங்களோ அப்போவே கடல் மேலே நீங்கள் நடக்க தொடங்கியாச்சு. கரங்களை தட்டி நம் தேவனை துதி. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, எல்லையை